அர்த்தம். அறிவு என்பது இயற்கை அறிவு, படிக்கிறதுனால வர அறிவு, பயனற்ற அறிவு. அறிவு இருந்தால் எதை வேணாலும் படிக்கலாம். அந்த அறிவு உங்களுக்கு சோத்தை தின்னா உடம்பு வளர்ற மாதிரி, எதை தின்னா வளரும் என்றா அவருடைய திருவருள் வெளிப்பட்டவனுக்கு தான் வளரும். அதே போலத்தான் ஆற்றல். ஆற்றல் என்பது வரம்பில்லாத ஆற்றலை ஆரம்பிச்சு தன்மய உடைமையில முடியணும். எல்லாம் வல்லவர் சிவபெருமான், அவனோட நீங்கள் ஒத்து போகும் போது அந்த ஆற்றல் உங்களையும் வந்து சேரும். அதாவது சும்மா போய் இதையும் சுத்தி சுத்தி கும்பிட்டு வந்தா எதுவும் கிடைக்காது. ஒரு குட்டி யானையை வாங்கி வச்சுட்டு அதை ஒரு சுத்தி சுத்தி கும்பிட்டா என்ன கிடைக்கும்? அதோட பழகணும், அதை ஓட்ட தெரியணும், சுமையை ஏற்றி இறக்கணும், அது பயன் தரும். அதே மாதிரிதான் இறைவன் எல்லாத்தையும் படைச்சு விட்டுருக்கான். பிரபஞ்சத்துல காடு இருக்குது, நதி இருக்குது, கடல் இருக்குது, விலங்குகள் இருக்கு. காடு அவன் காப்பாத்திட்டே இருக்கிறான். அந்த காட்டுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க போய் ஏதோ ஒரு விறக வெட்டி ஏதோ காய்கறி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோ வித்தோ ஏதோ ஒண்ணு செய்தால் காட்டோட பழகி என்ன நடக்குது, இப்ப எது காய்க்கும் எது பூக்குமென்று தெரிஞ்சுக்கிட்டா அது பயன் தரும். அதே மாதிரிதான் நம்ம விலங்குகளே, குதிரையே அவன் தான் படைத்தான், அது அவன் காப்பாத்திட்டு இருக்கான், அது காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு. அது எப்போ உனக்கு பயன்படும்? நீங்க போய் அந்த குதிரையோட வழங்கி அதை கூட்டிட்டு வந்து லாடம் அடித்து கடிவாளம் போட்டு ஓட்டினா பயன்படும். அதே மாதிரிதான் கடல் மீன் எல்லாம் அவன் காப்பாத்திட்டே இருக்கிறான். ஆனா அது எப்ப உனக்கு பயன்படும்? கடலை தெரிஞ்சுக்கிட்டு நீந்த கத்துக்கிட்டு கப்பலை கட்டிக்கிட்டு போய் வலைய வீசி மீனை பிடிச்சிட்டு வந்தா பயன்படும். அதே மாதிரி எல்லாத்தையும் படைத்த சிவபெருமான் அங்கும் நிறைந்திருக்கிறார். ஆனா அவங்கள பயன்படுவானா? என்ன செய்தா பயன்படுவான்? குட்டியார் எப்ப பயன்பட்டது, குதிரை எப்ப பயன்பட்டது, காடு எப்ப பயன்பட்டது? அதே மாதிரிதான் சிவமும், அந்த சிவத்தை நெருங்கி உணர்ந்து பழகி இது என்னடா செய்துட்டு இருக்குது, ஏன் இந்த உலகம் இப்படி ஓடிட்டு இருக்கு, இந்த மனுஷன்லாம் இப்படி இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஒத்து போனால் விரும்பினபடியெல்லாம் வாழலாம்.